எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் விலாக்னு சொல்லலாம். சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் விலாக் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அது பார்க்கலாம். கிச்சன் டூர்லேயும் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன்லேயும் மோஸ்ட்டாக கேட்டுட்ருந்த ஒரே க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் கேன் வந்து எங்கே வாங்கினீங்க, அதோடய ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆயில் கேனோட ரிவ்யூ வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேங்க. அந்த லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்துட்டு டப்பர்வேர் உடையது. ஸோ ஆயில் கேன் வந்து ஈஸி மெத்தடில் க்ளீன் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரியான எல்லா வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பசங்க தூங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் செஞ்சு முடிச்சுருவேன். கவுண்டர் டாப்பில் ஆயில் வந்து ஸ்பில் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஈர துணி போட்டு துடைக்கிறத விட அரிசி மாவு, மைதா மாவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாவு எடுத்து அந்த ஆயில் மேலே தூவி விட்டுட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டீங்க, கையிலேயே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் பிசுக்கே இருக்காதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில நேரங்களில் பார்க்காம எக்ஸ்பைரி ஆகிடும் இல்லையா மாவு, அந்த மாவெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரீஃபில் பண்ணி வச்சுருக்க ஆயில் கேன் எல்லாத்தையுமே எடுத்து ஆயில் ட்ரேவில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30 கிட்ட ஆச்சு. ஹஸ்பண்ட் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க. ஸோ வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கையை நல்லா சானிடைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நாளைக்கு சண்டே, மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் போட்டிருக்காங்க 15 டேஸ்க்கு. ஸோ காலிஃப்ளவரை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி பச்சை தண்ணியில் போட்டு வைங்க. எடுத்ததுமே சுடு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா உள்ளக்கன பூச்சி இருக்கும், புழு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு சுடு தண்ணியில் போட்ட ஸ்பாட்டில் அது வந்துட்டு உள்ளேயே தங்கிடும், கிளீன் வர முடியாது. அதனால் என்ன பண்ணுன்னா, முதல்ல பொடியாக பொடுசாக கட் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் போட்டிங்க அப்படின்னா புழு அப்படியே ஒவ்வொன்றா வெளியே வரும். அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பச்சை தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டு வைக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த பேஸ்கட் ஃபுல்லாக காலிஃப்ளவர் பெருசாக வாங்கிட்டு வந்தேன். காலையிலேயே அதை ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ நம்ம குருமாக்காவை கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஆனால் சத்ரீஷ் என்ன சொன்னான்னா, இதையும் நாளைக்கு ஃப்ரை பண்ணணுமா, அதனால் கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டான். இல்லைனா இதையும் குருமாக்கு போட்டிருப்பேன், அதனால் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்ததான் வெங்காயம், தக்காளி, குருமா. அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ஒரு கொஞ்சமாக தேங்காய், அதாவது ஒரு 1/4 மூடிக்கும் குறைவாக இருக்கும். நான் வந்து 2 பேர்த்துக்கு அளவாக தான் வைக்க போகிறேன். ஏன்னா சத்ரீஷும் ஸ்ரீஜேஷும் தோசை சாப்பிட்டாங்க ஆல்ரெடி. நான் எங்கள் 2 பேர்த்துக்கு அளவாக தான் குருமா வைக்க போகிறேன். 1/4 முடிக்கும் குறைவாக தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 1 ஏலக்காய். இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சாரி கசகசா. ஸோ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு இது 2வது தண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக சூடானால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேணுங்கிறது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், உப்பு போட்டு. அடுத்ததாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடாய் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றியாச்சு, தாளிச்சிடலாம். போல் கடுகு, கருவேப்பில, வெங்காயம், பச்சை மிளகாய், அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். பீசஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதுலேயே காரம் கிடைக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், காரம் பத்தலைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதிலே சேர்த்துக்கிறேன்.
காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும், குருமா நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தோசை இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளை தங்க தங்கமாக பார்த்துக்கிட்டாலும் அவங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னா பசங்க எல்லாருமே குஷியாயிடுவாங்க. ஸோ எல்லா வீட்டு குழந்தைகளும் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் எப்போதுமே துவைச்ச துணியை ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் காய போடுவேன். டே டைமில் மொட்டை மாடியில் காய போட்டேன்னு வைங்க, அடிக்கிற வெயிலுக்கு துணியெல்லாம் வெளுத்துறது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து மழை தூர்ற மாதிரி இருந்தது. சரி, இன்றைக்கி சேர்லேயே போட்டுக்கலாம், காலையில் எழுந்திரிச்சு போவோம் வெயிலில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சேரில் காய போட்டுட்ருக்கேன். சொல்லு, என்ன சொல்லு? சில்ட்ரன் சேவா, மதர் ஸ்டேஷன். இது ஆக்சுவலாக ஃபோட்டோ எடிட்டிங் வந்து சத்ரீஷ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருந்தான். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்காக இதை பண்ணி என்கிட்ட காட்டினது வந்து அவனுக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறமா ஒரு கிராஃப்ட் ஒன்று அழகாக பண்ணி கொடுத்துருந்தான். அப்புன்னு ஒரு அப்பு எங்கள் ஸ்ரீஜேஷ் வந்துட்டு அவன் மட்டும்தான் என் மடியில் உட்காரணும், என்னை கொஞ்சணும், நான் அவனை கொஞ்சணும்னு நினைப்பான். சத்ரீஷ் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான் அப்படின்னாலே டென்ஷன் ஆயிடுவான். நாங்கள் வேணும்னே அவனை டீஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணுவோம். அவனும் செம்ம டென்ஷன் ஆவாங்க. ரெண்டு பேரே கிஃப்ட் உங்களுக்கு. அது என்னடாது? ஸோ லாக்டவுன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எல்லாமே வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைகளில் எல்லா கடையிலுமே கூட்டமாக தான் இருந்தது. நான் வந்துட்டு நிறைய காய்க வாங்கவே இல்லை, கூட்டமே இல்லாத கடைக்கு போயிட்டு சும்மா மெயினாக என்னென்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறமா ஒரு 2-3 காய்க மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாரத்துக்கு வேணுங்கிற காயெல்லாம் வாங்கலை நான். தீர்ந்ததுக்கப்புறம் வேணால் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்த காய்களை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா லஞ்சு செய்யணும். லாஸ்ட்டு 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே லாக்டவுன்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயும் போகலை, அதே மாதிரி நான்வெஜ்ஜும் எடுக்கலை. சரி, இன்றைக்கி காய்க வாங்க வெளியே போயாச்சு இல்லையா, சரி வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி இன்றைக்கி லக்கியாக சூப்பராக கிடச்சிது. ஸோ வரும்போதே 1/2 kg எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி நல்லா காரசாரமாக நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கலாம். குழம்புக்கு வேணுங்கிற எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். 10-15 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 3-4 பல் பூண்டு, 1 சின்ன சைஸ் தக்காளி,
ஒரு கடாயில் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண வேண்டிய எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்துக்கிறேன். குறுமிளகு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம், ஒரு இன்ச் பட்டை. அடுத்ததாக உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குறுமிளகு சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா குட்டி சாப்பிட்ணும் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 2 ஏலக்காய், இது மட்டும் போதும். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி எங்கிட்ட மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வரமல்லியும் வரமிளகாயும் கடாயில் சேர்க்கலை. அப்படி நீங்கள் வறுத்து சேர்க்கணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயும் சேர்த்து இது கூடவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகி கொஞ்சமாக கலர் மாறினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது ரெண்டுமே வறுப்பட்டுரும். இந்த மாதிரி கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அந்த மசாலெல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இதிலையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இது வதக்கி அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நேரடியாக கடாயிலேயே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, விழுது இதெல்லாம் சேர்த்தும் கூட குழம்பு வைக்கலாம். எனக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படிங்கிறதுனால நான் அரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டி கிடைக்கும். இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி நல்ல குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு நான் எடுக்கலான்ட்டு இருந்தேன் பாவா, குக்கருக்குள்ளே தலையிட்டு நீங்கள் நின்றுட்டீங்க. இன்னைக்கு நான் எப்படி அந்த வீடியோ எடுக்கிறது? நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மசால் எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம், அதனால் தண்ணி தாராளமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வரமிளகாய் சேர்க்கலை, அதனால் நான் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் வந்துட்டாங்க. இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இனி அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறேன். இப்போ குக்கரில் தான் நான் தாளித்து விட போகிறேன். அதுக்காக குக்கரில் ஒரு நல்லா தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி குக்கர்லேயே சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஹஸ்பண்ட் தான் கறிவேப்பிலை போடுறேன், புதினா போடுறேன்னு சொல்லி போட்டிருக்காங்க, பட் அதெல்லாம் ஆப்ஷனல், அதெல்லாம் போட வேண்டியதே இல்லை. வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதிலையே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு குக்கர்லேயே சேர்த்துட்டேன். ஜாரில் இருக்கும் இல்லையா, அந்த அதுலேயே தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்துட்டேன். நம்மளுக்கு அந்த குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு, காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டோம் அப்படின்னா நாட்டுக்கோழி சூப்பராக ரெடி ஆகிடும். பிராய்லர் வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும், பட் நாட்டுக்கோழி வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துறேன்.
फ्रेंड्स इोड़ इन ब्लॉग ना मुड़चक वीडियो उड़ीचर नंबर पिछड़ी लाइक पड़ूंग फ्रेंड्स अंड रिलेटिव्स को शेर पड़ूंग चेनल इन सब्सक्राइब पड़ेना मरकाम चेनल सब्सक्राइब पड़ी उ सपोर्ट को ब्लॉग ना पाक अद वाई।